ஹாய் ஹலோ வெல்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது உன்னை கவனி, நான் உங்க சனா திலீப். ஒரு சின்ன சிந்தனை உங்களுக்காக. வினோத் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தன்னோட லைஃப ரொம்ப ஸ்மூத்தா கொண்டு போய்கிட்டு இருந்தாரு. இருந்தாலும் தனக்கு வயசாகிக்கிட்டே போதே, ரொம்ப டயர்டாயிட்டே இருக்கோமே, எதுக்கும் ஒருக்கா டாக்டரை போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட செக்அப்புக்காக போறாரு. டாக்டரும் அவரை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு தேவையான டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் எழுதிட்டு, மிஸ்டர் வினோத், நீங்க டெய்லியும் காலையில ஹாஃப் அன் ஹவர், ஈவினிங் ஹாஃப் அன் ஹவர் கண்டிப்பா வாக்கிங் போகணும். அது மட்டும் இல்ல, நான் கொடுக்குற டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா எடுத்துக்கோங்க, நெக்ஸ்ட் வீக் செக்அப்புக்கு வாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிடுறாரு. வினோதும் டாக்டர் சொன்ன மாதிரியே அடுத்த வாரம் கரெக்டா செக்அப்புக்கு போயிட்டாரு. டாக்டர் திரும்பவும் அந்த வினோதை செக் பண்ணி பாக்குறாரு. பார்த்துட்டு, மிஸ்டர் வினோத், நீங்க வாக்கிங் போறீங்களா இல்லையா, போறதுக்கான எந்த அறிகுறியுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இல்ல டாக்டர், போன வாரம் ஃபுல்லா ஒரே மழையா இருந்தது, அதனால நான் வாக்கிங் போகல அப்படின்னு வினோத் சொன்னாரு. உடனே அதுக்கு அந்த டாக்டர், ஆமாமா, போன வாரம் ஃபுல்லா ஒரே மழையா இருந்தது, அடுத்த வாரம் ஃபுல்லா ரொம்ப குளிரா இருக்கும், அதுக்கு அடுத்த வாரம் ஒரே வெயிலா இருக்கும், இப்படியே நீங்க ரீசன் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சாறு வாரத்துல ஒரு நாலு பேர் உங்களை வந்து தூக்கிட்டு போயிருவாங்க, நீங்க இந்த உலகத்தை விட்டே போயிடலாம், அப்புறம் யாரும் உங்களை வாக்கிங் போக சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. வினோதுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இது, டாக்டர் இப்படி பேசுறாரே அப்படின்னு சொல்லிட்டு, சாரி டாக்டர், இனிமே நான் கரெக்டா வாக்கிங் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நாமளும் இதே மாதிரிதான் நிறைய வேலைகளுக்கு சூழ்நிலைகளை காரணம் காட்டி அதை செய்யாம தள்ளி வச்சுக்கிட்டே வர்றோம். இது நாம பண்ற பெரிய தப்பு. உண்மையிலே வாழ்க்கையில உருப்படணும்னு நம்ம ஏதாவது நினைக்கும் போதுதான் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஸ்கூல் படிக்கும் போது எக்ஸாம் வந்துட்டா போதும், அப்பதான் தூக்கம் வரும், பசிக்கும், என்னென்னமோ பண்ணும், உடம்புல இல்லாத நோயெல்லாம் அன்னைக்குதான் வர்ற மாதிரி இருக்கும். ஆனா அத்தனை தடைகளையும் தாண்டி நம்ம உட்காந்து படிச்சு பாஸ் பண்ணோமா இல்லையா, அதே மாதிரிதான் ஒரு ஒரு வேலைகளை செய்யும் போதும் தடைகள் நிச்சயமா வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு நினைச்சா நாலு ஸ்டெப் நமக்கு பிரச்சனை தான் வரும். ஆனா அதெல்லாம் நினைச்சு நம்ம சோர்ந்து போகாம, அந்த வேலைகளை தள்ளி வைக்காம, நம்மளோட முழு முயற்சியையும் போட்டு உண்மையா அதுக்காக உழைக்கணும். அப்படி செஞ்சோம்னா நிச்சயமா அதுக்கான ரிவார்ட் நமக்கு கிடைக்கும். நாமளும் அப்பாடா வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னு நிம்மதியா இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் இதை பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம உன்னை கவனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போதான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் அதை மிஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் எப்போதும் கனெக்டடா இருங்க, ஜாலியா இருங்க. பாய்.